Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாவிலக்கு துள்ளு மாவு எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆடி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஆடி பெருக்கு அன்னைக்கு ஏற்கனவே நான் போட்டுக்கிற மாதிரி காப்பரிசி வச்சோம் அம்மனுக்கு வழிபடுவாங்க. அது இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்க அப்படினா மாவிலக்கோடையும் வந்து அம்மனுக்கு நைவேத்தியமா படைப்பாங்க. இப்போ ஆடி 28 வருது இல்லையா? ஆடி 28க்கும் குலதெய்வ வழிபாடு செய்றவங்களும் இந்த மாவிலக்கு போட்டு குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க. இந்த துள்ளு மாவு ரெசிபி பாத்தீங்க அப்படினா அம்மனுக்கு இல்ல மாரியம்மனுக்கு குழுமன் வைப்பாங்க. அதாவது கூழ் காய்ச்சி ஊத்துற அன்னைக்கு அந்த கூழோடையே நம்ம வந்து துள்ளு மாவு கொடுக்கறது ரொம்ப ஒரு விசேஷமானது. அதனாலதான் நான் ரெண்டு ரெசிபியும் ஒரே வீடியோலயே போட்டுட்டேன். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் முதற்கொண்டு செய்யற முறையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதனாலதான் ரெண்டுமே இப்ப பார்க்க போறோம். இப்ப முதல்ல வந்து மாவிளக்கு செய்ய போறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து துள்ளு மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்ப நான் என்னென்ன பண்ணிருக்கேங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவிளக்குக்கும் துள்ளு மாவு செய்கிறதுக்கும் அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். முதல்ல இதை எடுத்துருக்கிற அரிசின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் எடுத்துக்கணும், புழுங்கல் அரிசி கிடையாது. பச்சரிசியில் நீங்கள் வந்து பொன்னி பச்சரிசி, அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசி, சோனா மசூரி அரிசி அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி மட்டும் வேண்டாம். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கப்பு வந்து மாவிளக்குக்கும் 1.5 கப் அளவுக்கு துள்ளு மாவுக்கும். இப்போ இதை 2 தடவை நல்லா களைஞ்சு கீழே ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி, அதனால் இதுலேருந்து தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துட்டேன். வடித்ததுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து நம்ம காய வைக்கணும். அதுக்கு நல்லா ஒரு தாம்பலத்தில் சுத்தமான துணியை போட்டுட்டு அரிசியை வந்து நல்லா பரவலாக போட்டு விடுங்க. இப்போ இந்த அரிசியை வந்து காய வைக்கிறது நிழலில் தான் உணர்த்தி எடுக்கணும். ஃபேனுக்கு அடியில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கிச்சன்லே கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க. ஆனால் வெயிலில் மட்டும் வச்சு காய வைக்க வேணாம். இது எந்த அளவு காயணும் அப்படிங்கிறத காஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரத்தில் காஞ்சி வந்துடும். அரிசி வந்து இப்படி எடுத்தீங்க அப்படின்னா கையில் கொஞ்சமாக அரிசி ஒட்டணும். ரொம்ப சொத சொதனும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் காஞ்சி போயிடக்கூடாது. இப்போ இந்த அரிசியை நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எல்லா அரிசியுமே போட்டுட்டேன். உங்கள்கிட்ட சின்ன ஜார் தான் இருக்குன்னா நீங்கள் 2-3 தடவையாக கூட நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறுனை குறுனையாக இருக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சதோட கன்சிஸ்டன்சி நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கங்கே 1-2 சின்ன சின்னதாக குறுனை இருந்தால் பரவாயில்ல, இதை சலிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவிளக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வந்து நர நரன்னு இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதிலேருந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் மாவை துள்ளு மாவு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்ச மாவில் இப்போ நம்ம மாவிளக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவிளக்குக்கு இனிப்புக்கு வெல்லம் நல்லா பொடிச்சிருக்கணும், இல்லை இப்போ நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க. சீவின வெல்லம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரை மிக்சியில் வச்சுட்டு பல்ஸில் 2-3 தடவை விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்ததுக்கப்புறமா இப்படி இருக்குது. ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளத்துலேருந்து தண்ணி விட்டு ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துடுங்க. இதை ஒரு தாம்பலத்தில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து சுக்கும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். அதோடய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காயும் சேர்த்து பொடித்த பொடியை போட்டுட்டு கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. அந்த அரிசி மாவில் வந்து ஈரம் இருக்கும். அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற சூட்டுக்கு அந்த வெல்லம் வந்து நல்லா வந்து இலக்கம் கொடுத்துக்கிட்டே வரும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதில் சில பேர் பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க, பட் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பாகெல்லாம் காய்ச்ச மாட்டாங்க. இந்த மாதிரி கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து 10 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா அந்த வெல்லம் நல்லா இலகி இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு உருட்டுறப்ப தான் வந்துருச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். எங்கள் பக்கம் வந்து பொட்டுக்கடலை போடுவோம். இது வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. நான் இன்றைக்கி 2 மாவிளக்கு செய்ய போகிறேன். அதனால் இந்த மாவை நல்லா சரிபாதியாக 2 பிரித்து வச்சுட்டேன்.
பிரிச்சுட்டு இப்போ ஒன்று சேர்த்து நம்ம மாவிளக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம சேர்த்து கொண்டு வர போகிறோம். இப்போ முதல்ல அந்த மாவை அப்படியே உருட்டிக்கோங்க. சில பேர் மாவிளக்கு வந்து அப்படியே டிஃபன் பாக்ஸ்லேயே வச்சுருவாங்க, சில பேர் வந்து நல்ல ஸ்கொயர் டைப்பில் செஞ்சு வைப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நல்லா உருட்டி அதில் குழி போட்டு வைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் உருண்டையாக தான் செய்ய போகிறேன். இப்போ மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தாம்பலத்திலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சிலிண்டர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஹைட்டாக சிலிண்டர் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நேரம் ஆக ஆக நம்ம அடுத்தது செய்கிறதுக்குள்ளேயே அதை அப்படியே கீழே அப்படியே உட்காந்துடும். இப்போ அடுத்த இந்த மாவையும் அதே மாதிரியே நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சிட்றேன். நான் இது செஞ்சிட்ருக்கப்பே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த மாவிளக்கு அப்படியே அந்த ஹைட் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரெண்டையுமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம படைக்கிற தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து வாழை இலையில் வச்ச தாம்பளத்தில் வச்சுருக்கிறேன். ரெண்டு மாவிளக்கு தான் அம்மனுக்கு வந்து செய்கிறது விசேஷம், ஒத்தப்படையில் செய்யக்கூடாது. கையில் வந்து கட்டை விரலால் நடுவில் ஒரு அழுத்தம் கொடுத்து விளக்குக்கு நம்ம நெய் ஊற்றணும் இல்லையா, அதுக்கு நல்ல ஒரு குழி போட்டுக்கலாம். அந்த ஓரம் பகுதியும் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க, கிராக் எதுவும் இல்லாமல். கொஞ்சம் நல்ல பெரிய ஓட்டையாக போட்டுவிட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து நிதானமாக கொஞ்சம் நேரம் நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் எரியும். இதே மாதிரி இன்னொரு மாவிளக்குலையும் செஞ்சிடலாம். இப்போ ரெண்டையும் செஞ்சாச்சு. இப்போ மாவிளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3-5 பொட்டு, ஒத்தப்படையில் தான் பொட்டு வைக்கணும். அதனால் நான் 3 பொட்டு இந்த மாவிளக்குக்கு வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி அடுத்த மாவிளக்குக்கும் பொட்டு வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு நெய்யில் வந்து ஏற்றுறது மாவிளக்குக்கு விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரி வைக்கணும். திரி வைக்கிறது எரியறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்து மேலேயே வைக்கக்கூடாது, இடையில வச்சு நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து துள்ளு மாவு சொன்னேன் இல்லையா, மாவிளக்குக்கு செய்ய வரலை அப்படிங்கிறப்ப நீங்கள் துள்ளு மாவு செய்யலாம், அதுவும் விசேஷம். இப்போ 1/2 கப்பு அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சோம், அதுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளமாக 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சுக்கு பொடி போட்டு கலந்துட்டு இதே மாதிரியும் நீங்கள் வந்து சாமிக்கு நம்ம நைவேத்தியமாக பண்ணலாம். சில பேர்த்துக்கு அந்த மாதிரி உருட்டி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறப்ப இது படைக்கிறதும் வந்து ரொம்ப வந்து விசேஷம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட மாவிளக்கும் துள்ளு மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு ஈஸியாகவே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த மாதம் இல்லாமல் எல்லா மாதமும் வந்து அம்மனை வழிபடுறப்ப இந்த மாவிளக்கோ அப்படி இல்லைனா துள்ளு மாவு வந்து வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ஒரு விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.